வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி இன்னும் வருங்காலங்களில் இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரி விழாக்களுக்கு தேவைப்படுற ஊஞ்சல்களை பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே வந்து நிறைய பேர் வந்து ஊஞ்சல் வாங்கிறதுக்காக வருவாங்க. ஸோ நம்ம விளக்கு கடையில் இருக்கக்கூடிய ஊஞ்சல்கள் எல்லாம் இப்போவே காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ஊஞ்சலில் வந்து பொதுவாகவே வந்து கிருஷ்ணர், விநாயகர் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பட் ஒரு சில பேர் வந்து எனக்கு தேவையான மாதிரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க. ஸோ அதுக்காக பிளெயின் ஊஞ்சலும் இப்போ வந்திருக்கு. இதில் நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவில் போட்டிருந்தோம், பாலா வச்சு ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த ஊஞ்சல் வந்து ரொம்பவே ஹிட்டாக நிறைய பேர் வாங்கினீங்க. பாலாவோட சேர்த்தும் வாங்கினீங்க, பாலா இல்லாமல் கூட அந்த ஊஞ்சல் வந்து நிறைய பேர் வாங்கிக்கிட்டீங்க. ஸோ இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாம் முதல்ல பார்க்க போகிறது வந்து நான் இது வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு ஊஞ்சல். அதில் எந்த சாமி வேணாலும் வச்சுக்கலாம். நான் இப்போது சித்தி புத்தி கணபதியை அதில் வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாகவும் இருக்கும். இதே மாடலில் தான் நம்மளுக்கு கிருஷ்ணா ஊஞ்சல் வந்திருந்தது. கிருஷ்ணா வந்து அது வந்து ஊஞ்சலாக இல்லாமல் தொட்டிலாக வந்திருந்தது. அதில் இப்போ வந்து ஊஞ்சல் வந்திருக்கு. இது நம்ம விளக்குக்கூடிய கடையோட புது வரவு தான். சித்தி புத்தி கணபதி பார்த்த மாதிரி இப்போ நம்மளுடைய வராகி அம்மனையும் இதில் வைக்கலாம். நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வராகி அம்மன் எட்டு கையோட அழகாக இந்த ஊஞ்சல் வந்து அவங்களுக்காகவே செஞ்ச மாதிரி அழகாக அடாப்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பாலாவையும் அதில் வைக்கலாம். பாலா நீங்கள் ஆல்ரெடி பதிவுகள்லையே பார்த்துருப்பீங்க. இது வந்து 4 இன்ச்சில் இருக்கக்கூடிய பாலா. மாதிரி கிருஷ்ணா, இந்த கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கிருஷ்ணா தான், பட் அவ்வளோ அழகாக இந்த ஊஞ்சலில் உட்கார்றாரு. ஏன்னா இந்த ஊஞ்சல் வந்து நல்ல அகலம், நல்ல அகலமும் இருக்குது நீளமும் இருக்குது, அதனால் வைக்க முடியுது. இந்த கிருஷ்ணா ரொம்பவே க்யூட்டாக இருப்பார். இது கடைக்கு வர்றவங்க பார்த்தாங்கன்னா உடனே எடுத்துடுறாங்க இந்த கிருஷ்ணாவை. ஏன்னா அதோடய ஒர்க் எல்லாமே நல்லா அழுத்தம் திருத்தமாக இருக்கும். கொஞ்சம் குண்டா அழுத்தம் திருத்தமாக இருக்கும். நிறையா நகாசு இருக்கும் அதில் இருக்கும். அப்படியே செதுக்கி எடுத்துருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும். ஜுவல்ஸு எல்லாமே அதிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே அதே ஊஞ்சல் தான். இது நம்மக்கிட்ட எப்பவும் கிடைக்கக்கூடிய விநாயகர் ஊஞ்சல். அது மாதிரி இப்போது சாய்பாபாவுக்கும் ஊஞ்சல் வந்திருக்கு. சாய்பாபா அதுலேயே ஃபிக்ஸ் ஆகியே வந்திருக்கு. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியே இருக்கிற சாய்பாபா. இந்த கிருஷ்ணாவும் பார்த்திங்கன்னா வெண்ணெய் பானையோடு அழகாக வெண்ணெய் சாப்பிட்டுட்டுருக்கிற மாதிரி குழந்த கிருஷ்ணா. இதுவுமே ஊஞ்சலில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அது மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தொட்டில் கிருஷ்ணா எல்லாமே பார்த்துருக்குறோம். இது மாதிரி நிறையவே கலெக்ஷன்ஸு நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா அதோடய அளவுகள், வெயிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த ஊஞ்சல் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் இருக்கிறது மட்டும் இல்லை, நிறையவே வெரைட்டி இருக்குது. சாம்பிளுக்காக தான் ஒன்று ரெண்டு இன்றைக்கி நாம் காட்டியிருக்கிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் வீட்டுக்கு இந்த ஊஞ்சல் எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் செக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். மீண்டும் இதை மாதிரி ஒரு புது ப்ராடக்டோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.